ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மே 1 இது என்ன நாள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே. ஆனால் மே 2 என்ன நாள்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? மே 2 இந்த நாள் எல்லா வருஷமும் ஒரு நார்மலான நாளாக தாங்க இருந்தது 2011 வரைக்கும். அப்படி அந்த நாளில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே 2, 2011, முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான பாரக் ஒபாமா அவர்கள் நியூஸில் ஒரு அறிக்கை விடுறாரு. அதாவது, அல்கொய்தா தீவிரவாத இயக்கத்தோட தலைவரான ஒசாமா பின்லேடன் அமெரிக்க இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுதான் அந்த அறிக்கை. யார் இந்த ஒசாமா பின்லேடன்? அமெரிக்க இராணுவம் ஏன் அவரை சுட்டுக் கொன்னாங்க? செப்டம்பர் 11, 2001, வாஷிங்டன் டிசியிலிருந்து லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டிக்கு போயிட்டு இருந்த ஒரு அமெரிக்கன் ஃப்ளைட் யாருமே எதிர்பார்க்காத விதமாக வேர்ல்டு ட்ரேட் சென்டர்னு சொல்லப்படுற ட்வின் டவர் மேலே போய் மோதிடுது. அடுத்த 18வது நிமிஷத்திலேயே அதே வாஷிங்டன் டிசியிலிருந்து புறப்பட்ட இன்னொரு அமெரிக்கன் ஃப்ளைட் அதே ட்வின் டவரில் சவுத் சைட் பில்டிங்கில் போய் மோதுது. அடுத்தடுத்து ஃப்ளைட்ஸ் மோதனால பில்டிங் தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால பில்டிங்கும் செறிஞ்சு கீழே இருந்த மக்கள் மேலே விழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த விபத்துனால கிட்டத்தட்ட 30,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இன்னொரு ஃப்ளைட் அட்டாக் நடந்துருமோன்னு சொல்லி மக்கள் எல்லாம் ரொம்ப பயத்தில் இருந்தாங்க. 3வது ஃப்ளைட் அட்டாக்கும் நடந்தது. ஆனா இந்த வாட்டி ட்வின் டவர் மேலே கிடையாது, அமெரிக்க ராணுவ தளமான பென்டகன் மேலே. என்ன நடக்குதுன்னே தெரியாம மக்களும் ராணுவமும் ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. அடுத்து என்ன நடக்க போதோன்ற பயத்திலே இருந்தாங்க. இதை தொடர்ந்து 4வது ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கிறதா அமெரிக்க ராணுவத்தினருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த ஃப்ளைட்ல இருந்த பேசஞ்சர்ஸ்க்கும் தீவிரவாதிகளுக்கும் சண்டை ஏற்படுது. அந்த சண்டையின் காரணமா பறந்துட்டு இருந்த அந்த ஃப்ளைட் எதிர்பாராத விதமா பென்சில்வேனியா மாகாணத்தில் விழுந்து கிராஷ் ஆயிருது. இந்த தாக்குதலுக்கெல்லாம் யார் காரணமா இருப்பா அப்படின்னு மொத்த நாடுமே குழம்பி போயிருந்தது. இந்த நிலையில தான் அல்கொய்தாங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு வெறும் 19 தீவிரவாதிகளை வச்சுக்கிட்டு இந்த 4 அட்டாக்ஸையும் நடத்திருக்காங்கன்னு தெரிய வருது. இது சம்பந்தமா அந்த டைம்ல பல ஆவணப்படங்கள் வெளியாயிருந்தது. இந்த அல்கொய்தா தீவிரவாத அமைப்போட தலைவர் தான் ஒசாமா பின்லேடன். இவரை பிடிச்சு தரவங்களுக்கு $25 மில்லியன் தருவதா FBI அந்த டைம்ல அறிவிச்சிருந்தாங்க. கடந்த 2001 நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் பின்லேடனை பிடிக்க அமெரிக்கா பல வருஷமா போராடிட்டு இருந்தாங்க. பல டைம் ட்ரை பண்ணியும் அமெரிக்காவால பின்லேடனை நெருங்க முடியல. இந்த ட்வின் டவர் தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்கால மட்டும் இல்ல, உலகத்திலேயே தேடப்படும் நம்பர் 1 தீவிரவாதியா ஒசாமா பின்லேடன் ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆனாரு. இந்த அமெரிக்க தாக்குதலுக்கு அப்புறம் 10 கழிச்சு ஒசாமா பின்லேடனை பத்தி அமெரிக்க ராணுவத்தினருக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. பாகிஸ்தான்ல இருக்கிற அபோட்டாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல ஒசாமா பின்லேடன் அவரோட குடும்பத்தோட பதுங்கி இருக்கிறதா ஒரு தகவல் கிடைக்குது. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு அமெரிக்க ராணுவத்தினருக்கு தெரியல. பல தீவிர விசாரணைக்கு அப்புறம் ஒசாமா பின்லேடனோட குடும்பத்தினரோட எண்ணிக்கையும் அபோட்டாபாத்ல தங்கி இருக்கிற குடும்பத்தினரோட எண்ணிக்கையும் ஒன்னு தெரிய வருது. அமெரிக்க ராணுவம் சேட்டலைட் மூலமா அந்த காம்பவுண்டை தீவிரமா கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒசாமா பின்லேடனோட ஹைட், வெயிட் அண்ட் பாடி ஸ்ட்ரக்சரோட ஒருத்தர் அந்த காம்பவுண்ட்ல டெய்லி வாக்கிங் போறது தெரிய வருது. ஒசாமா பின்லேடன் அபோட்டாபாத்ல தான் இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்ட US ஆர்மி பாரக் ஒபாமா தலைமையில ஒரு குழு அமைச்சு ஒரு பிளான் பண்றாங்க. அபோட்டாபாத்ல இருக்கிற ஒசாமா பின்லேடன் தங்கி இருந்த அந்த காம்பவுண்டை US ஆர்மி அப்படியே காப்பி பண்ணி அவங்களோட ஆர்மி பேஸ்ல தத்ரூபமா ஒரு செட் அமைக்கிறாங்க. அந்த செட்ல அமெரிக்கன் நேவி சீல்ஸுக்கு தாக்குதல் நடத்த பயிற்சி கொடுக்கறாங்க. ஒசாமா பின்லேடனை தாக்குறதுக்காக அமெரிக்கன் ஆர்மி அவங்களோட ஹையர் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க. பாகிஸ்தான் ஆர்மியோட ரேடார்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அமெரிக்கன் ஹெலிகாப்டர்ஸ்ல ஸ்டெல்த் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது, ஹெலிகாப்டர்ல இருந்து வர சத்தத்தை குறைக்கிறதுக்காக சிறிய அளவு ரக்கைகள் மட்டுமே பயன்படுத்தி இருந்தாங்க. 2, அமெரிக்கன் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸ் வீரர்களோட பாகிஸ்தான் எல்லையில நுழையுது. கொஞ்ச நேரத்திலேயே அபோட்டாபாத் ரீச் ஆன 2 ஹெலிகாப்டர்ஸும் லேண்டிங் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுல ஒரு ஹெலிகாப்டர் டெக்னிக்கல் இஷ்யூவால கிராஷ் லேண்டிங் ஆயிருது. ஆனா அமெரிக்க வீரர்கள் இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம தாக்குதலை நடத்த உள்ள போயிட்டாங்க. ஆனா ஒசாமா பின்லேடன் இருந்த ரூம் எங்க இருக்குன்னு அமெரிக்க வீரர்களுக்கு தெரியல. பின்லேடன் இருந்த ரூமை கண்டுபிடிக்கிறதுக்காக பெல்ஜியம் மாலினாய்ஸ் அப்படின்ற ஒரு வகையான நாயை அமெரிக்க வீரர்கள் பயன்படுத்தினாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பின்லேடனோட ரூமுக்கு வந்த வீரர்கள் பின்லேடன் கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்த ஒசாமா பின்லேடன் ஆயுதத்தை எடுக்க நவரும் போது அமெரிக்க வீரரான ராஃப் வோனீர் அவரை சுட்டு கொன்றுறாரு. நெத்தியில ஒரு புல்லட்டும் நெஞ்சில ஒரு புல்லட்டும் வாங்கிட்டு ஒசாமா பின்லேடன் சம்பவ இடத்திலேயே இறந்துடுறாரு. அவரோட உடலை கைப்பற்றிட்டு அமெரிக்க வீரர்கள் அங்க சில பொருட்களையும் கைப்பற்றுறாங்க. ஒசாமா பின்லேடன் ரூம்ல இருந்து 5 ஹார்ட் டிஸ்க், 100 சிடி, AK-47 துப்பாக்கி, 5 கம்ப்யூட்டர்ஸ் போன்ற பல பொருட்களை அமெரிக்க வீரர்கள் கைப்பற்றுறாங்க. கிட்டத்தட்ட 38 போராட்டத்துக்கு அப்புறம் அமெரிக்க வீரர்கள் பின்லேடனோட பாடியோட அமெரிக்க ராணுவ தளத்தை வந்து அடையறாங்க. பின்லேடன் இறந்ததுக்கு அப்புறம் இது உண்மையிலே ஒசாமா பின்லேடன் தானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவரோட DNA டெஸ்ட் பண்றாங்க. யார் கூட டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவரோட உறவினர்களோட
பீப்புளோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ்ல இருந்து டெஸ்ட் பண்றாங்க. இந்த டெஸ்ட்ல 99.9% வந்து அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் மேட்ச் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை தவிர பாகிஸ்தான்ல பிடிப்பட்ட ஒசாமா பின்லேடனோட இரு மனைவிகள் கிட்டையும் அவரோட பாடியை காட்டி இது ஒசாமா பின்லேடன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்கன்னு கூறப்படுது. இந்த ரகசிய தாக்குதல் பாகிஸ்தான் ஆர்மிக்கு தெரியாம நடத்தப்பட்டது. அதனால பாகிஸ்தான் ஆர்மி யூஎஸ் ஆர்மி மேல பயங்கர கோபத்துல இருந்தாங்க. 10 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் உலகத்திலேயே தேடப்பட்டு வந்த நம்பர் 1 தீவிரவாதியான ஒசாமா பின்லேடனை அமெரிக்க ராணுவம் சுட்டுக் கொண்டது அமெரிக்க மக்களுக்கும் அந்த ட்வின் டவர் தாக்குதல்ல உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினருக்கும் ஒரு மன ஆறுதலை தந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும்.